ஓம் பதியன் சித்தம் தூது 85 கற்றது போதும் கற்பிப்போம். இது 2 கோடி ஞானிகளை தேடி ஒரு மாபெரும் தவப்பயணம். இந்த தூது 85 காவிரி தாய் பற்றியது. எல்லா நதிகளுக்கும் நாம் பெண்களை பெயரை வைத்திருக்கின்றோம், கிருஷ்ணா என்கிற ஒரு நதியை தவிர. ஆனால் கிருஷ்ணா என்கிற நதி பெண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் கிருஷ்ணா என்று பெயர் உண்டு. ஏன் பெண்களுக்கு நதிகளை பெயரை வைக்க வேண்டும்? அதான் மிகப்பெரிய ரகசியம். எல்லா நதிக்கும், கங்கையிலிருந்து காவிரி, பிரம்மபுத்திரா, யமுனா, சரஸ்வதி, காவிரி, கோதாவரி இல்லையா, இப்படி எல்லாமே பெண்களுடைய பெயராகவே இருக்கிறது. அதிலும் மிக புண்ணிய நதியாக கருதப்படுவது 2, கங்கையும் காவிரியும். இந்திய தேசத்திற்கு சித்திரை நாடியாக ஓடக்கூடியது கங்கை, தமிழ்நாட்டின் சித்திரை நாடியாக ஓடக்கூடியது காவிரி. நமக்கு நம் நாடு முக்கியம், எனக்கு என் உடல் முக்கியம், உனக்கு உன் உடல் முக்கியம். நமக்கு என்று வரும்போது பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் எனக்கு என்று வரும்போது என் உடல் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஓடக்கூடிய சித்திரை நாடியாக இருக்கக்கூடியது காவிரி. இந்த காவிரி குடகு மலையிலே உற்பத்தி ஆகிறது. குடகு என்பது குடை மாதிரி இருக்கக்கூடிய இந்த கபாலம் குடகு மலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய உச்சி தீபம். உச்சியிலே அந்த நாடு உற்பத்தியாகி மூலாதாரத்திலே சென்று கடப்பதை போன்று குடகு மலையிலே உற்பத்தியாகி பவானி என்னும் கூடுதுறை பூர்வமயத்துக்கு வருகிறது. விசுத்தி என்கிற நட்டாதீஸ்வரர் ஆலயத்துக்கு வருகிறது. அநாகதம் என்பது கொடுமுடி, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடிக்கு வருகிறது. மணிப்புரகம் என்பது அம்மா மண்டபம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் திருவரங்கத்திலே அநாகதம் மணிப்புரகத்திலே வருகிறது. சுவாதிஷ்டானம் திருவையாறிலே சுவாதிஷ்டானமாக பிரிகிறது. மூலாதாரம் துலாக்கட்டம் மயிலாடுதுறையிலே மூலாதாரத்தில் சென்று ஒழுங்குகிறது, கடலில் சென்று கலக்கிறது. எப்படி சித்திரை நாடி மனிதனுடைய உடலில் ஆதாரங்களை கடந்து ஓடுகிறதோ, அப்படி குடகு மலையை கடந்து மூலாதாரத்தின் துலாக்கட்டத்திலே வந்து கலக்கிறது காவிரி நதி. அப்போ ஒரு மனிதனுடைய உடலில் உற்பத்தியாகிய உச்சியிலிருந்து மூலாதாரம் வரை ஓடக்கூடிய அத்தனை ஆதாரங்களும் வளமாக இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும்னு ஞானம் பெற முடியும். இதை உணர்த்துவது தான் காவிரி நீர், காவிரி நதி. அப்போ காவிரி உற்பத்தியாகக்கூடிய இடம் இறைவனுடைய அருள் உச்சியில் உற்பத்தியாகிறது. அது பூர்வ மையம் என்கிற மயிலாடுதுறைக்கே, பவானி கூடுதுறைக்கே வரவில்லை என்று சொன்னால் இந்த அறிவை மனிதன் இயக்க முடியாது. அப்போ உச்சியில் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய அருளை நாம் இந்த 6 அறிவிலே நாம் பெறவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை, நமக்கு அறிவு வேலை செய்யவில்லை, நாம் முட்டாளாக இருக்கிறோம் என்று தான் அர்த்தம். அப்போ காவிரி உற்பத்தி ஆகிற இடத்திலிருந்து பவானி கூடுதுறைக்கு வரவில்லை என்று சொன்னால் அங்கே தடுத்து நிறுத்துகிறார்கள். அதை பெறுவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அது பெறுவதற்கு போராட வேண்டும் என்றால் நாம் உடலிலே அதை பெறுவதற்குண்டான அருகதையும் பெற்றிருக்க வேண்டும். காவிரி நதி நீரை தொடர்ந்து விட்டால் அது பவானி கூடுதுறைக்கு வருகிறது. பவானியை கடந்து வளர்ந்த உடனே திருப்பூர் மாவட்டத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த காவிரி நதி நீரை சாயப்பட்டறை மூலமாக எல்லா சாயத்தையும் அதில் கலந்து நிலத்தடி நீரை வீணாக்கி நதி நீரை வீணாக்கி விடுகின்றோம். அப்போ பூர்வமய என்று சொல்லக்கூடிய பவானியை தாண்டி விசுத்திக்கு வருவதற்குள்ளாகவே அந்த நீர் என்ன ஆகிறது? கெட்டு விடுகிறது. அப்போ எப்படி அது வளத்தை பெறும்? 6வது அறிவே ஊனமாகிவிட்டால், 6வது அறிவு செயல்படும் இடத்துல அது ஊனமாகிவிட்டால் வளம் பெறாது. பூர்வமயத்திலிருந்து விசுத்தி, அதுதான் ஆட்சி செய்யக்கூடிய இடம். தமிழகத்தினுடைய ஆட்சி எதை பொறுத்ததுன்னா, அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் ஆட்சி நடக்கிறது. அப்போது அந்த விசுத்தி என்பது பவானி கூடுதுறை. அப்போ பூர்வமயம்ங்கிறது 6வது அறிவு. ஞானம் இல்லாமல், ஞானத்திற்காக நதி வருகிறது, அந்த நதியை நாம் வீணாக்குகிறோமே என்கிற ஞானம் இல்லாத காரணத்தினாலே, வெறும் பணம் பொருளாதார நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆட்சி நடைபெறுவதனாலே அந்த நதி வீணாகிறது. அது அடுத்தடுத்த ஆதாரங்களுக்கு சென்று பலனை தராமல் பாதிக்கப்படுகிறது. அதை நாம் உணர்ந்து கொண்டு சரிப்படுத்த வேண்டும். இந்த பூர்வமயத்திலிருந்து விசுத்தி, விசுத்தியிலிருந்து கொடுமுடி என்பது அநாகதம். அங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு எப்பொழுதும் மனபயம், மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நம்முடைய உடல் பிரியும், உயிர் பிரியும் என்று தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்தளவுக்கு அந்த சாயப்பட்டறையினால் வரக்கூடிய வியாதிகள் சம்பவிக்கிறது. பார்த்தீங்கன்னா கொடுமுடியிலிருந்து ஈரோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோயில்களில் அது நடக்கும். அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு அந்த அங்கிருந்து மணிப்புரகம்,
நடாகத்து மணிப்புரம் என்பது திருச்சி வரை உள்ளவர்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கை இருக்கும், நல்ல விவசாயம் நடக்கும், நல்ல வளமான இருக்கும், நல்ல ஏன்னா அதில் மணல் லாரியெல்லாம் அள்ளி கொண்டு போய் கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் வரக்கூடாது, மணல் லாரி அள்ளி கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கும்ல, அப்போ மணலை அள்ளி அள்ளி விற்று வியாபாரமாக்கி பொண்ணு பொருள் ஆக்கிட்டோம், ஆனால் நல்லா வளம் வாழ்ந்துட்டுருக்காங்க. மணிப்புரகத்தை தாண்டி சுவாதிஷ்டனம் திருவையாறு போனால் அங்கே தான் வயிறு பசி, குடும்ப உறவு, அங்கே தான் ஒற்றுமையாக விவசாயிகள் இருந்து விவசாயம் செய்கிறார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய ஒற்றுமை இல்லை, வியாபாரம் நடக்கலை, விவசாயம் நடக்கலை, குடும்பத்திலே பிரிவினை உண்டாவதுக்கு காரணம் என்ன, மணிப்புரகத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு நீர் போகலை. நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், கல்லணையிலேயே ஊக்கம்பள்ளி கல்லணையிலே நதி நீரை தடுத்து நிறுத்திடுறோம், அந்த பக்கம் போகிறதில் விவசாயத்துக்கு பயன்படுறதில்லை, கொள்ளிடம் ஆறு வற்றி வறண்டு போய் கிடக்கு, பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் ரத்த கண்ணீர் வருகிறது நமக்கு. திருவையாறு தாண்டி மூலாதாரம் துலாக்கட்டத்திற்கு செல்லும் பொழுது அதுதான் உடல் ஆரோக்கியம், அங்கே தான் அதிகமான விவசாயம் உணவு உற்பத்தி நடப்பது திருவையாறுலேருந்து துலாக்கட்டம் வரை தான், அப்போ தான் உணவு உற்பத்தி அதிகமாக நடக்கும், உறவு அதிகமாக விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடியது திருவையாறு, பணம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி இந்த பகுதி, இப்படி ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போலத்தான் அதனுடைய பகுதிகளும் இருக்கிறது, வளமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்று வளம் குன்றி நாம் இயங்குவதற்கு காரணம் காவிரி கடலிலே சென்று கலக்க விடுவதில்லை. நாம் ஒரு நதி எப்படி ஓட வேண்டும், உற்பத்தியானால் கடலிலே சென்று கலக்க வேண்டும், கடலிலே சென்றால்தான் நீர் ஆவியாதல் நடக்கும், நீர் ஆவியாதல் நடந்தால்தான் வானத்திலே நீராவியெல்லாம் ஒன்று சேர்ந்து மேகமாக மாறும், மேகமெல்லாம் களிம்பாக மாறும், களிம்பெல்லாம் ஒன்று சேர்ந்து ஐஸாக மாறும், ஐஸ் ஒன்றோடு ஒன்று உரசினால் மழை பொழியும், அப்போ மழை பொழிந்தால் மீண்டும் இங்கு நீர் ஆதாரம் பெருகும். ஆனால் வரக்கூடிய நீரை நாம் அங்கங்கே தடுத்து நிறுத்தி தன்னுடைய தேவைக்கு என்று பயன்படுத்தி கொள்வதனாலே கடல் நீரில் கலப்பதில்லை. அந்த காலத்திலே கரிகால சோழன் கல்லணையை கட்டினார், வரக்கூடிய தண்ணியை அப்படியே தடுத்து நிறுத்தலை, தண்ணி கடலிலே கலந்த பிறகு அதன் பிறகு அணையை கட்டி விவசாயத்தில் பயன்படுத்தினார். ஆனால் வரக்கூடிய தண்ணி நம்ம கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ பயன்படுத்துகிறோம், நிச்சயம் அந்த வியாபாரம் அந்த விவசாயம் செழிக்காது. ஏனென்றால் குடகிலேயே ஒரு நீர் உற்பத்தியானால் சரியாக 12 நாள் எடுக்கும் காவிரியிலே சென்று கலப்பதற்கு, ஏன்னா ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு நாள் கணக்கு அது. அப்போது வழித்தடங்களை தாண்டி 12 நாள் கழித்து கடலிலே சென்று கலந்தால் மீண்டும் அது 12 நாள் வரை அந்த எதிர் திசையில் அந்த சக்தியானது குடகு மலைக்கு ஓடும். அப்போ குடகு மலைக்கு போவதற்கு 12 நாள், அப்போ காவிரியில் நதி உற்பத்தியானால் கடலில் சென்று கலந்து அடுத்த 12 நாள் கழித்து தான் நாம் அணையை தடுத்து நிறுத்தி தண்ணியை விவசாயத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்படி 24 நாட்கள் காவிரி நதி ஓடிய பிறகு நமக்கு வரக்கூடிய நீர் தான் பயன்பாட்டுக்கு வரும், அதற்குள் நிலத்தடி நீரெல்லாம் நிரம்பிவிடும், அந்த 26 நாட்களில் நிலத்தடி நீரெல்லாம் நிரம்பிவிடும். ஏனால் 12 நாளாவதுக்கு என்ன காரணம், ஒவ்வொரு இடத்துல வரும்பொழுது அந்த நதியானது பூமியிலே ஊறி தான் கடலிலே சென்று கலக்கும். அப்போ எதிர் திசையில் 12 நாட்கள் அதனுடைய சக்தி ஓட்டம் நடைபெறும், அது நடந்த பிறகுதான் அந்த நீரை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தக்கூடிய நீரை நாம் விவசாயத்தில் பயன்படுத்தினால் விவசாயம் மட்டுமல்ல இந்த 12 ஆதாரத்தின் வழி திசையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வளமாக வாழ்வார்கள். ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாமல் நாம் நதிநீர்களை இணைத்துவிடலாம், காவிரியை போராட்டம் செய்து தர்ணா போராட்டம் நடத்தி வழக்குகளை கொடுத்து நதிநீரை பெற்றுவிடலாம் என்று அறியாமையில் இருப்பவர்கள் முதலில் வளமாக வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளுங்கள். குடகுமலையில் உற்பத்தியாகக்கூடிய நீர் 12 நாளில் கடலிலே கடந்து அடுத்த 12 நாட்கள் கழித்து நீங்கள் விவசாயத்திற்கும் எதுக்கும் பயன்படுத்துங்கள், அப்பொழுதுதான் நாடு வளம் பெறும், நீராவியாதல் நடக்கும், நீராவியாதல் நடந்தால் தான் மீண்டும் மழை பொழியும், மழை பொழிவதற்குண்டான உபாயத்தை பெற்றால் நதிநீர் பங்கீடு பிரச்சனையே வராது, எல்லா நாட்டிற்கும் தேவையான போதுமான நீர் தானே கிடைக்கும். தண்ணீர் குறைவாக இருக்கிறதுனால தான் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தனக்கு மிஞ்சியது தானே தானம், இது இயல்பு தானே, அங்கேயும் மக்கள் தானே வசிக்கிறார்கள், அங்கே என்ன மிருகங்களாக வசிக்கிறது இல்லையே, அப்போ நம்ம எந்த நாட்டையும் அதுவும் நம்மளுடைய இந்திய நாடு தானே, எல்லா நாட்டிற்கும் ஒரே குணம் தானே, அப்போ அவர்கள் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று சொன்னால் கொடுக்குற நீரை நாம் பயன்படுத்துவதற்குண்டான அருகதையை இழந்துவிட்டோம், கொடுக்க மாட்டுகிறார்கள். ஆண்டவன் எல்லாருக்கும் உச்சியில் தீபத்தை ஏற்றிருக்கிறார், எல்லாருமா ஞானம் பெறுகிறார்கள், யார் ஞானம் பெற வேண்டும், ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், ஏம நியமங்களை பின்பற்ற வேண்டும், யோக தியானங்களை பின்பற்றினா தான் ஞானம் பெற முடியும், அப்போ தான் அருள் கிடைக்கும். நான் மனிதனாக இருக்கிறேன் அருள் கிடைக்கிறேன்னா எப்படி கிடைக்கும், கிடைக்காது, ஆனால் உனக்கு உச்சியில் தான் இருக்குது. அப்படி உச்சியில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தக்கூடிய அருகதையை நாம் பெற்றுவிட்டால் ஞானம் தானே கிடைக்கும். எனவே எல்லா மனிதனும் ஞானம் பெறக்கூடிய சரீரம் கொண்டவர்கள்,
அதை உணர்ந்தால்தான் காவிரியிலே தண்ணீர் ஓடும். எனவே தான் புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணிய நதியில் புண்ணியம் செய்தால்தான் தண்ணீர் கிடைக்கும். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் தண்ணீர் கிடைக்காது. எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடி புண்ணியம் செய்ய வேண்டும். உடலையும் உயிரையும் அருளையும் வளர்க்கக்கூடிய காவிரி நீரை போற்றி வணங்குவதற்காக நான் உங்களுக்கு ஒரு உபாயம் கூறுகின்றேன். யாரெல்லாம் காவிரி நீர் வர வேண்டும் என்று போராடுகிறீர்களோ, காவிரி நதி நீர் தமிழகத்தை வந்து தடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ, காவிரி நம்முடைய உரிமை அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, முதலில் ஞானம் பெறுவது உங்களுடைய பிறப்பு உரிமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஞானம் பெற தயாராகவில்லை என்று சொன்னால் நிச்சயம் தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் காவிரி நீர் தமிழகத்திற்கு வரவே வராது. அப்போ காவிரி நீரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன் உடலில் ஓடக்கூடிய சித்திரை நாடியை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை பெற வேண்டும். ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும். அதை பெறுவதற்கு நான் ஒரு உபாயம் கூறுகிறேன், கேளுங்கள். அந்த உபாயத்தை அருட்பெரும் சொற்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அருட்பெரும் சொற்களை நான் உங்களுக்காக வழங்குகின்றேன். அதை நீங்கள் அறிந்து தெரிந்து தினசரி அவரவர்கள் வீட்டிலே இந்த அருட்பெரும் சொற்களை கூறி வந்தால் போதும், அவரவர்கள் ஞானத்தை பெறுவீர்கள். தமிழ்நாடு புண்ணிய தேசமாக மாறும். புண்ணிய நதிகள் எல்லாம் நிரம்பி வழியும். பருவநிலை மாற்றம் இல்லாமல் மழை பொழியும். நிலத்தடி நீர் உயரும். ஆறு, ஏரி, குளம், கிணறு, ஊரணிகள் எல்லாம் நிரம்பி வழியும். தமிழகம் தழைக்கும். விவசாயம் பெருகும். எல்லா வளமும் பெருகும். நாடு க்ஷேமமாக இருக்கும். மனிதர்கள் ஞானம் பெறுவார்கள். அப்போ ஆண்டவருடைய அருளை, காவிரி தாயினுடைய அருளை பரிபூரணமாக பெற நாம் கூற வேண்டிய அருட்பெரும் சொற்கள்: ஊர் வாழ்க, ஊர் வாழ்க, உலகம் வாழ்க, உலகம் வாழ்க, உத்தமர்கள் அனைவரும் வாழ்க, உத்தமர்கள் அனைவரும் வாழ்க, தீயவரை எல்லாம் திருத்தி, தீயவரை எல்லாம் திருத்தி, நற்செயல், நற்செயல், நற்பண்பு, நற்பண்பு, நற்புத்தி, நற்புத்தி, நற்குணம், நற்குணம், நன்னடத்தை அனைத்தும் தந்து, நன்னடத்தை அனைத்தும் தந்து, மாதம் மும்மாறி பொழிந்து, மாதம் மும்மாறி பொழிந்து, உலகத்தில், உலகத்தில், விவசாயம், விவசாயம், வியாபாரம், வியாபாரம், தொழில் அனைத்தும், தொழில் அனைத்தும், சிற்பனவே நடந்து, சிற்பனவே நடந்து, எல்லோர் இல்லங்களிலும், எல்லோர் இல்லங்களிலும், நோயற்ற வாழ்வும், நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வமும், குறைவற்ற செல்வமும், கல்வி கேள்விகளில், கல்வி கேள்விகளில், எல்லா நலனும் பெற்று, எல்லா நலனும் பெற்று, உமது திருமுகத்தை தரிசித்து, உமது திருமுகத்தை தரிசித்து, எல்லா நற்பெயரும் பெற, எல்லா நற்பெயரும் பெற, அருள் புரிந்து, அருள் புரிந்து, அனுபூதி அருள்வாய், அனுபூதி அருள்வாய், காவிரி தாயே, காவிரி தாயே, காவிரி தாயே, காவிரி தாயே, காவிரி தாயே, காவிரி தாயே, பொன்னடி கமலம், பொன்னடி கமலம், போற்றி போற்றி, போற்றி போற்றி. இது காவிரி தாயுடைய அருளை நாம் பரிபூர்ணமாக பெற கூற வேண்டிய அருட்பெரும் சொற்கள். இதை அனைவரும் வீட்டில் ஒருமுறையாவது பாராயணம் செய்யுங்கள். நம்முடைய தேசிய கீதம் போன்று, தமிழ்தாய் வாழ்த்தை போன்று, தினசரி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மனிதன் இந்த காவிரி தாயுடைய அருளை பெறக்கூடிய அருட்பெரும் சொற்களை ஒருமுறை பாராயணம் செய்யுங்கள். ஒரே ஒரு வருடத்திற்குள் தமிழகம் தண்ணீர் பஞ்சமின்றி தடைத்து ஓங்கும். தமிழகம் முழுவதும் பருவநிலை மாற்றமில்லாமல் மழை பொழியும். நிலத்தடி நீர் உயரும். ஆறு, ஏரி, குளம் அனைத்தும் நிரம்பி வழியும். நாம் யாரிடமும் தண்ணீருக்காக கையேந்தி பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. காரணம், நாம் புண்ணியம் செய்வதற்காகவே பிறந்திருக்கிறோம். காரணம், நம் நாட்டில் புண்ணிய நதி ஓடுகிறது. புண்ணிய நதி எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கே வாழ்ந்தவர்கள்லாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று அர்த்தம். புண்ணியம் செய்தவர்கள் வாழ்ந்தால்தான் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் செய்த பூமியை பாதுகாக்க வேண்டியது நாம் புண்ணியம் செய்துதான். அப்படி புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்யுங்கள். தவம் என்பது வழிபாடாக இருக்க வேண்டும். அந்த வழிபாடு அருட்பெரும் சொற்கள் மூலமாக நடைபெற வேண்டும். எனவே இந்த தூது காவிரி தாயினுடைய அருளை பெறுவதற்காக நீங்கள் பின்பற்ற வேண்டிய உபாயம், இதை பாடலாகவே அனுபூதி சமாஜம் உங்களுக்கு வழங்கவும் இருக்கிறது. அதையும் நான் ஒரு தனிப்பதிவில் உங்களுக்கு வெளியிடுகிறேன். ஓம் பதியன் சித்தம். இதை தமிழக மக்கள் அனைவரும் இந்த காவிரி தாயினுடைய பாடலை பாடி மனமாற மகிழ்ந்து அதை நாவார புகழ்ந்து காவிரி தாயை போற்றி வணங்குங்கள். நீங்கள் போராட வேண்டியது களத்தில் இறங்கி அல்ல, தன் வீட்டிலிருந்து, தவத்தில் இருந்து. ஓம் பதியன் சித்தம்.